இன்னைக்கு நான் பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இதோட ஆரிஜின் வந்து போர்ச்சுகீஸ் சார். டூட்டுக்குரீனில் போர்ச்சுகீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து தான் இதை மெயினாக பண்ணுவாங்க. இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஃப்ரம் டூட்டுக்குரீன். இது வந்து ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பண்ணுவாங்க, அது ஃபீஸ்ட் டைம்லலாம். இதை வந்து ஃபுல் சிக்கனாக பண்ணுவாங்க. நான் வந்து பீசஸாக தான் எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். 2 இன்ச்சு பட்டை 3 பீஸு, கிராம்பு 1 டீஸ்பூன் அளவு, 2 டீஸ்பூன் முழு மிளகு, 4 டேபிள்ஸ்பூன் ஆயிலு. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் தேவையான அளவு, தேவையான அளவு உப்பு. இப்போது ஸ்டவ்வை லிட் பண்ணிவிட்டு சட்டியை வச்சு சிக்கனை போடுறோம். சட்டியில் தான் இது செய்வாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட். ஆக்சுவலாக இது போர்ச்சுகீஸ்லேருந்து வந்த, இது ஆரிஜின் வந்து போர்ச்சுகீஸு. டூட்டுக்ரீன்ஸ் கோவன்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. சிக்கனை இதில் போட்டுட்டு இது ஒரு 1 கேஜி சிக்கன் இருக்கும். ஃபுல் சிக்கனில் தான் பண்ணுவாங்க நார்மலாக. இதை வந்து நான் வந்து 1 கேஜி கிட்டே எடுத்துருக்குறேன். இது இன்னொன்று என்னென்னா, இதில் பிளாண்டாக தான் பண்ணுவாங்க, வெறும் சிக்கனை தான் வேக வைப்பாங்க. நான் வந்து நம்மளுடைய ஸ்டைலுக்கு அது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் காரம்லாம் போட்டிருக்கேன். இதோட ஹைலைட்டே பெப்பரு கிராம்பு பட்டை தான். இதை போட்டு வேக வைக்கணும். இது நீங்கள் வந்து டெண்டராக இருந்ததுன்னா சிக்கனு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வைங்க. சிக்கனை பொறுத்தது, ஒரு 30 மினிட்ஸ் கூட சம்டைம்ஸ் அதில் சிக்கன் வேகும். அந்த வேகிற வரைக்கும் நல்லா பார்த்துட்டு வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், பிகாஸ் இது சிக்கனே தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ லிட்டை போட்டுக்கலாம். மீடியம் இதிலையே வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் ஃப்ளேமில். சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் வெந்துருச்சு, நல்லா வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பெப்பரும் சால்ட்டும் போட்டு இதை வந்து டஸ்ட் பண்ணணும் சிக்கனை. நான் பெப்பரும் சால்ட்டையும் போட்டுக்கிறேன் முதல்ல. நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ பத்தலைன்னா கூட உங்களுக்கு ஒரு 2 பீஸு நீங்கள் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க. இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பீசஸாக எடுத்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கம்ப்ளீட்டாக அது இதுவாகிற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபுல்லாக. இதே மாதிரியே ஒரு பீசஸாக எடுத்து டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், டஸ்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போது இந்த ஸ்டாக் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பேன் காஞ்சதும்
ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை போட்டு அதை பொரித்து எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் போடுங்க, இல்லைன்னா அதில் ஒட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா எண்ணெய் காய வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பொரிச்சு எடுக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பெரிய பேனாக இருந்ததுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம். நான் சின்ன பேன் வச்சுருக்கேன், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இன்னும் 4 பீசஸ் நல்லா இதில் பொரிக்கலாம். ஃப்ளேம் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டான், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை நல்லா பிரட்டி போட்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும், நல்லா ப்ரௌனிஷாக வரும், நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போது இந்த சட்டி எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குல்ல, அதில் இந்த சிக்கன் எடுத்து போடணும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பேன்லேயே கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கிங்க. அதில் கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இந்த மசாலாலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை ஒரு 1 மினிட்டுக்கு லிட்டு போட்டு வேக வச்சுங்க. 1 மினிட்டுக்கு லிட்டு போடணும். அதுக்கப்புறம் ஓப்பனாக வச்சு ஹையில் வச்சு அந்த தண்ணி சுன்ற மாதிரி விட்டு எடுக்க வேண்டியது தான். அந்த ஜூஸ் வந்து இதில் இறங்கணும், அது இறங்கினா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இது தான், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ லிட்டை எடுத்துட்டு ஓப்பனாக தண்ணி சுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, இந்த ஆயிலெலாம் அப்படியே மேலே வருது, அது மாதிரி இருக்கணும். இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். நல்லா வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.